வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாணம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவருக்கும் தெரியும் நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது எவ்வளோ டஃப்னு. ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லுவா, நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறத விட அதை விட டஃப்பான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுக்குரிய காலேஜை சூஸ் பண்ணுறது. நீட் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு காலேஜை சூஸ் பண்ணும்போது ப்ரெஷர் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு குழப்பமும் சேர்ந்தே இருக்கும். சரிங்களா, இப்போ ஹை ஸ்கோர் எடுத்துக்கக்கூடிய, அதாவது ஹை கட் ஆஃப் மார்க் எடுத்துக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அவங்க எந்த காலேஜ் ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அந்த காலேஜ் அவங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா, பட் மிடில் ரேஞ்சில் இருக்கவங்க, அதே மாதிரி லோவர் ரேஞ்சில் மார்க் எடுத்துக்கோங்க, இந்த மாணவர்களுக்கு தான் காலேஜை சூஸ் பண்ணுறதுல மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்தை தீர்க்கும் வகையில் தான் இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப முக்கியமான 10 ஃபேக்டர்ஸ் நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் காலேஜுக்கு எம்பிபிஎஸ்க்காக காலேஜ் சூஸ் பண்ணாலும் சரி, பிடிஎஸ்க்காக சூஸ் பண்ணாலும் சரி, ஆயுஷ் கோர்சஸ்க்காக சூஸ் பண்ணாலும் சரி, எந்த மெடிக்கல் கோர்ஸ் சூஸ் பண்ணாலும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய 10 ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்பவே வைட்டல் ரோல் ப்ளே பண்ணணும்னு உறுதியாக சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஃபேக்டராக நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ சில ஃபேக்டர்ஸ் வந்து இதுவுமா பார்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க, அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டியூஷன் ஃபீஸ். ஏன் டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்கிறேன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் டாப் ஸ்கோர் எடுத்துருக்கீங்க, ஒரு எம்எம்சியை சூஸ் பண்ணுறீங்க, ஜிப்மரை சூஸ் பண்ணுறீங்க, இல்லை எய்ம்ஸை சூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே நீங்கள் ஃபீஸை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் மிடில் ரேஞ்ச் அண்ட் லோயர் ரேஞ்ச் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு கவர்மெண்ட் காலேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நியூ மெடிக்கல் காலேஜ் தான் கிடைக்குது. கூடவே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் பிஹெச்சி மாதிரி ஒரு காலேஜ் கிடைக்குது. இப்போ நான் அந்த ரெண்டுத்தில் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்ற மேட்டர் இருக்கட்டும். அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டி போகிறதா, இல்லைனா ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா படிக்கிறதா, இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். சரிங்களா, இந்த எல்லா விஷயத்துக்கும் முதல் ஃபேக்டரை நம்ம பார்க்க வேண்டியது டியூஷன் ஃபீஸ். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணர்ச்சிவசப்பட்டு சில காலேஜஸில் சேர்த்துருவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீஸை பற்றி கவலைப்படாமல் சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுற சஃபர் ஆகக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு தெரியும். ஸோ டியூஷன் ஃபீஸை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இது வந்து அரசாங்க கல்லூரிகள் 13,610 ரூபாயிலிருந்து ஆரம்பித்து 50 லட்சம் ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அப்போ நீங்கள் டியூஷன் ஃபீஸை கன்சிடர் பண்ணுங்கள். 5.5 வருடங்களும் அந்த ஃபீஸை உங்களால் கட்ட முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 லேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். சரிங்களா, அப்போ ஒரு 5.5 வருஷத்துக்கு ஒரு 40 லட்சம் ரூபா வரைக்கும் கட்ட வேண்டியது இருக்கும். இது போக நான் சொல்கிறது வந்து காலேஜ் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். சரிங்களா, இது போக மற்ற செலவுகளும் இருக்குது. அப்படி பார்த்தா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 45 லட்சம் ரூபாலேருந்து 50 லட்சம் ரூபா வரைக்கும் செலவாகும். இந்த 50 லட்சம் ரூபாயை நம்ம அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும். சரிங்களா, இரண்டாவது மிக முக்கியமான பாயிண்ட், ஏஜ் ஆஃப் த மெடிக்கல் காலேஜ். இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, தயவுசெய்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு நீ இந்த க்ரைட்டீரியாவை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மதுரையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கொஞ்சம் ஏற்கனவே இருக்கக்கூடிய மெடிக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் விட ரொம்ப தூரம் தள்ளி ஓப்பன் பண்ணால் கூட அது இமீடியட்டாக வந்து என்ன ஆரம்பிச்சிடும்னா பேஷண்ட் ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அதனால் வந்து நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு இந்த க்ரைட்டீரியாவை பார்க்க வேண்டியதில்லை. மற்றபடி நீங்கள் ஒரு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜுக்கு போகிறீங்க, இல்லைனா டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏஜ் ஆஃப் த காலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸோ வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்து ஃபுல் செட்டப்புக்கு வந்து அது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ரன் ஆகிறதுக்கு குறைந்தபட்சம் 5 வருஷம் ஆகும் அப்படின்றாங்க. இதனால தான் என்எம்சி என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல பெர்மிஷன் கொடுத்துறாங்க, அதுக்கப்புறம் ஒரு 3 or 4 இயர்ஸ் கழித்து திருப்பி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ரெகக்னேஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கவனித்து பார்க்கணும். ஸோ ஏஜ் ஆஃப் த மெடிக்கல் காலேஜ் ரொம்பவே முக்கியமான ஃபேக்டர். ரைட்டா, அடுத்து நம்பர் ஆஃப் எம்பிபிஎஸ் சீட்ஸ். இதை நிறைய மாணவர்கள் பார்க்குறதே கிடையாது. சரிங்களா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் என்எம்சி வந்து ஒரு காலேஜுக்கு வந்து அஃபிலியேஷன் கொடுக்குது இல்லையா, அந்த அஃபிலியேஷன் வந்து இப்போ 150 சீட்ஸ் எடுத்து நீங்கள் நான் பண்ணலாம், 100 சீட்ஸ் பண்ணலாம், இல்லை 250 சீட்ஸ் வரைக்கும் நீங்கள் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அதுக்கு வந்து என்எம்சி என்னென்ன ஃபார்மெட் வச்சுருக்காங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபேக்கல்ட்டிஸ், ஃபெசிலிட்டிஸ், ரெசிடென்ட் டாக்டர்ஸ், இது எல்லாத்தையும் பார்த்து தான் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இதில் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ 150 சீட்ஸ் வந்து ஒரு காலேஜுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே குறைந்தபட்சம் வந்து இன்பேஷன்க்குரிய பெட்ஸ் வந்து 300 இருக்கணும். அதே மாதிரி பேஷண்ட் ஃப்ளோ மினிமம் 300 பெர் டேவாவது இருக்கணும். சரிங்களா, ஒரு நாளைக்கு 300 பேஷண்ட்ஸாவது வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் 150 சீட்ஸ் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜை சூஸ் பண்ணிங்கன்னா அதில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த காலேஜுடைய தன்மையை வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாப் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 காலேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே 1200 பெட் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
2000 பேஷண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு க்ரைட்டீரியா அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து பிஜி கோச்சஸ், இதுவும் நிறைய மாணவர்கள் கவனிக்க தவறுறாங்க சரிங்களா. நிறைய மாணவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கான்னு பார்க்குறத விட பிஜி கோர்சஸ் அங்கே எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலேஜில் எத்தனை பிஜி கோர்சஸ் இருக்கோ அத்தனை ஸ்பெஷலைஸ்டு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது அர்த்தம் சரிங்களா. ஸோ மோர் நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் பெட்டர் ஃபார் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் சரிங்களா. அப்போ எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கோ ஒரு மெடிக்கல் காலேஜில், அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில், அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸ்போசர் கிடைக்கும். அதை நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து நிறைய வந்து நம்ம அவங்க கைடன்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸும் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸும் இஸ் ஒன் ஆஃப் த கீ ரேங்கிங் ஃபேக்டர் ஃபார் எ சூஸிங் பர்டிகுலர் காலேஜ் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து இப்போ என்ஆர்எஃப் ரேங்காக இருக்கட்டும், இல்லைனா இந்தியா டுடேயில் போடக்கூடிய ரேங்கிங்காக இருக்கட்டும், அவங்க ரேங்க் பண்ணும்போது இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் எத்தனை இருக்குது, அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் பிஜி கோர்சஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் பார்க்குறாங்க. அதே கான்செப்டை நீங்களும் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணும்போது அங்கே எத்தனை கோர்சஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்து தான் ஆகணும் சரிங்களா. அடுத்தது ஆவரேஜ் பேஷண்ட் ஃப்ளோ, இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் இது ஒரு மிக முக்கியமான ஃபேக்டர்னால இது தனியாக பார்த்துக்கலாம் சரிங்களா. மெடிக்கல் எஜுகேஷன் அப்படின்றதே நத்திங் பட் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் தான் சரிங்களா. இப்போ நீங்கள் ஒரு ஆர்ட்ஸ் படிக்கிறீங்க, ஒரு தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறீங்க, ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போசர் கிடையவே இருக்காது சரிங்களா. அதே வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு ஒரு 30-40% வந்து உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் வேணும் சரிங்களா. அதே ஒரு இன்ஜினியரிங் படிக்கும்போது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 70% வந்து அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போசர் இருக்கணும். ஆனால் நீங்கள் மெடிக்கல் படிச்சிங்கன்னா 99% வந்து உங்களுக்கு கிளினிக்கல் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் தரவாக நீங்கள் ஒரு டாக்டராகவே ஆக முடியும் சரிங்களா. இந்த கிளினிக்கல் ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் அனாட்டமி கிளாஸ்லேயே ஸ்டார்ட் ஆகியிருந்தால் கூட அந்த காலேஜில், அந்த காலேஜோடய அஃபிலேட்டாக இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேஷண்ட்ஸ் வராங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய கிளினிக்கல் ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் சரிங்களா. நீங்கள் இந்த ஆவரேஜ் பேஷண்ட் ஃப்ளோ இல்லாதனால நிறைய காலேஜ் டீபார் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா. 2018 இந்தியாவோட வரலாற்றிலே அதிகபட்சமாக 83 மெடிக்கல் காலேஜஸ் வந்து டீபார் பண்ணாங்க சரிங்களா. ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் படிக்கக்கூடிய கல்லூரி, ஏதோ ஒரு கல்லூரியில் ஜாயின் பண்ணுறீங்க, பேஷண்ட் ஃப்ளோவே இல்லை, திடீர்னு டீபார் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நினச்சிட்ருக்கோம் ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்து ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்படி கிடையாது. 2018 வரலாறு காணாத அளவுக்கு 83 மெடிக்கல் காலேஜ் ஆல் அக்ராஸ் இந்தியா டீபார் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள் சரிங்களா. அடுத்து டோட்டல் ஹாஸ்பிட்டல் பெட்ஸ், இதையும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சரிங்களா. பேஷண்ட் ஃப்ளோ எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இன் பேஷண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம அதோடைய அந்த காலேஜுடைய குவாலிட்டியை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ரூரல் சர்வீஸ் சரிங்களா. பொதுவாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லா கல்லூரியிலும் இந்த கம்பல்சரி ரூரல் சர்வீஸ்க்கு இன்சிஸ்ட் பண்ணுறதில்ல. ஆனால் சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கம்பல்சரி ரூரல் சிஸ்டத்தை இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. முக்கியமாக பார்க்கும்போது நம்ம இந்த இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் மேண்டேட்டரியாக வந்து நீங்கள் 1 இயர் கம்பல்சரி ரூரல் சர்வீஸ் பண்ணணும் சரிங்களா. இது நல்லதாக கெட்டதா சரியாக தப்பா அப்படின்ற பேச்சுக்கு நான் போகல. பட் நீங்கள் ஒரு இஎஸ்எஸ்சி காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 1 இயர் ரூரல் சர்வீஸை நீங்கள் முடிச்சுட்டு தான் ஃபர்தராக மற்ற விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியுன்றது சில மாணவர்களுக்கு, எல்லா மாணவர்களுக்கும் சொல்ல, சில மாணவர்களுக்கு அது தடையாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் அந்த ரூரல் சர்வீஸை ஸ்கிப் பண்ணிங்கன்னா 5 lakhs 40 lakhs வரைக்கும் பெனால்ட்டி கட்ட வேண்டிய விஷயமும் இருக்குது. இந்த பாண்ட் வந்து எல்லா கல்லூரியிலும் இருக்காது, சில கல்லூரியில் இருக்கும், அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்தது இன்டர்னல் பிஜி கோட்டா, இதை வந்து நிறைய மாணவர்கள் பார்க்குறதே இல்லை. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஜிப்மர் புதுச்சேரியாக இருக்கட்டும், அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், பனாரஸ் இந்துவாக இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய குஜராத் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ஏஎஃப்எம்சின்னு சொல்லக்கூடிய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பிஜி கோட்டா கொடுக்குறாங்க சரிங்களா. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஜி முடிச்சிருங்க, அடுத்து பிஜி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீ நீட் பிஜி எழுதணும் இல்லையா. அப்போ இந்த நீட் பிஜியில் உங்கள் காலேஜில் வந்து இன்டர்னல் பிஜி கோட்டா இருந்துச்சுன்னா அதற்குரிய கட் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு குறையும். இப்போ உங்களுக்கு நீட் யூஜியில் கட் ஆஃப் மார்க் வந்து மாறுறது வந்து எவ்வளோ பெரிய உங்களுக்கு தலைவலியாக இருக்குது. அதே மாதிரி நீட் பிஜியில் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த காலேஜ் ஜாயின் பண்ணிங்களோ அங்கே வந்து இன்டர்னல் பிஜி கோட்டா இருக்குன்றத ஒரு தடவை தெளிவாக பார்த்துருங்க சரிங்களா. அடுத்தது இன்டர்ன்ஷிப் ஸ்டைஃபண்ட் சரிங்களா. ஒரு ஸ்டைஃபண்ட் வந்து ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு மிக முக்கியமாக காரணியமாக இருக்குமா சார், இதெல்லாம் ஒரு காரணமாக சார் நீங்கள் நினைக்கலாம். பட் வந்து ஆல்ரெடி அங்கே படிச்சுட்ருக்கக்கூடிய என்னோடய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது அவ்வளோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 4.5 வருஷம் படிச்சிருங்க, அடுத்து 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்க, அதில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க சரிங்களா. அப்பவும் உங்களுக்கு ஒரு சம்பளம் மாதிரி கிடச்சிச்சின்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே சம்பாதிக்கிறதுன்றது ரொம்பவே ஒரு ஆசமான மேட்டர் ரைட்டா.
ஸோ நீங்கள் உங்கள் புக்ஸுக்காகவோ இல்லை அடுத்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அதுக்குரிய ஃபீஸோ நீங்களே உங்கள் கையிலேருந்து கட்டலாம் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். இது வந்து ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டுக்கு மாறும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 2021,200 கொடுக்குறாங்க. இது வந்து 2020 டேட்டா சரிங்களா. இந்த கரண்ட் டேட்டாவுக்கு நான் செக் பண்ணி பார்த்தேன், இல்லை சரிங்களா. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 21,000 கொடுக்குறாங்க. ஆந்திர பிரதேஷ் வந்து 19,500 கொடுக்குறாங்க. அதே கேரளா வந்து அதிகபட்சமாக 25,000 கொடுக்குறாங்க. கர்நாடகா அதை விட கூட 30,000 கொடுக்குறாங்க. ஜிப்மர் வந்து 23 கொடுக்குறாங்க. எய்ம்ஸும் 23 கொடுக்குறாங்க சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறையா வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, அதனால் இதை நம்ம பார்க்க தேவையில்ல. அடுத்து காலேஜ் லொக்கேஷன். காலேஜ் லொக்கேஷன் என்ன, ஆஹா இப்போ தான் சார் நமக்கு பிடிச்ச விஷயத்தை பேசுகிறாரு. வீட்டுக்கு பக்கத்தில் இப்போ எங்கே இருக்குன்னு பார்க்கணும் தானே சார் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வீட்டுக்கு பக்கத்தில் இப்போ நான் மதுரையில் இருக்கேன், அது திண்டுக்கல்ல இருக்கா திருச்சியில் இருக்கான்னு நான் சொல்லலை சரிங்களா. திண்டுக்கல்ல அந்த காலேஜ் இருந்துச்சுன்னா திண்டுக்கல்ல சிட்டிக்கு நடுவில் இருக்கா அப்படின்றத பாருங்கள். நான் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய க்ரைட்டீரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் தான் பொருந்தும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இப்போ நீங்கள் எனக்கு தெரியும், எனக்கு இப்போ 40 வந்துருச்சு, 40 நடந்துட்டுருக்கு ரைட்டா. ஸோ முத முதல்ல வந்து நம்ம ஜிஹெச் வந்து எப்போ கட்டினாங்க, மதுரையில் ஜிஹெச் எப்போ கட்டினாங்கன்னு எனக்கு தெரியல, ஒரு 70 to 80 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மெடிக்கல் காலேஜ் கிட்டத்தட்ட 100 இயர்ஸ் வந்து வந்துருச்சு கிட்டத்தட்ட மதுரை மெடிக்கல் காலேஜ். ஸோ அதுக்கு ஈக்குவலண்டாக தான் கட்டியிருப்பாங்க. அப்போ கட்டும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவ்வளோ க்ரோத் இருந்திருக்காது, அதாவது இந்த சிட்டி வந்து அவ்வளோ க்ரோத் இருந்திருக்காது. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் ஒட்டி பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து அவ்வளோ வேகமாக க்ரோத் ஆயிருச்சு சரிங்களா. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் அது எந்த இடத்துல கட்டினாலும் அந்த இடம் வந்து ஒரு சிட்டியாகவே பில்ட் ஆயிரும். ஆனால் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஃப்ரீயாக தானே ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறாங்க, அதனால் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து கூட சிகிச்சை பெறுவதற்கு பேஷண்ட்ஸ் வந்து யோசிக்க மாட்டாங்க. அதுவே வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப ரூரல் ஏரியாலையோ இல்லை அவுட்டர் ஏரியாவிலோ இருந்துச்சுன்னா அவ்வளோ தூரம் எடுத்தேறி வந்து பேஷண்ட்ஸ் வருவாங்களான்றது டவுட் ஆகும். ஸோ இதனாலேயே கூட பேஷண்ட் ஃப்ளோ குறையலாம் சரிங்களா. அதனால் காலேஜ் லொக்கேஷன், இங்கே ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணும்போது அது சிட்டியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அது வந்து மக்கள்லாம் வர்றதுக்கு ஒரு அஃபோர்டபுள் டிஸ்டன்ஸாக இருக்கா அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுடைய மெடிக்கல் காலேஜை சூஸ் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், டீம்டு யூனிவர்சிட்டி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, இல்லை செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா செல்ஃப் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா சூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த 10 ஃபேக்டர்ஸும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் எல்லா காலேஜஸ்க்கும் போக முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நீங்கள் அலைய முடியாது. ஆனால் நீங்கள் சேரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு 5-8 காலேஜ் இருக்கும் இல்லையா, அதுக்கு நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். ஏன்னா ஒரு 50 லட்சம் ரூபா செலவு பண்ணி படிக்கக்கூடிய கோர்ஸுக்கு ஒரு 5,000 செலவு பண்ணி போய் பார்க்குறது ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு டாக்ஸியோ உங்கள்கிட்ட கார் இருந்துச்சுன்னா காரோ ஒரு நாள் அந்த நீங்கள் மேப்பை பார்த்து ஒரு ஸ்டேட் லைன் போடுங்க, எந்த ஊருக்கு ஃபஸ்ட்டு போகணும் எந்த ஊருக்கு செகண்ட் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு ஏதோ ஒரு இடத்துல தங்கிட்டு கூட நீங்கள் ஒரு 2 செலவு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நான் சொல்கிறதுடைய விஷயங்கள் வந்து கிளாரிட்டியாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிச்சுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.